தமிழகம் முழுவதும் பல்வேறு முக்கிய கோவில்களில் ஆருத்ரா தரிசன விழா மார்கழி திருவாதிரை திருவிழா வெகு சிறப்பாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. பஞ்சமூர்த்திகள் முன்னிலையில் உற்சவ ஆச்சாரியார் நடராஜ தீட்சிதர் கொடியை ஏற்றி விழாவை தொடக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. 11 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் 5ஆம் தேதி தேரோட்டமும் 6ஆம் தேதி ஆருத்ரா தரிசனமும் நடைபெறவுள்ளது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் மார்கழி திருவாதிரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவையொட்டி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற்றது. ஓதுவார்கள் வேதம் பாட வேத விற்பனர்கள் முன்னிலையில் நெல்லையப்பர் கோயிலின் உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகளும் தீப ஆராதனைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றன. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பஞ்சசபைகளில் சித்திர சபையான திருக்குற்றாலநாதர் கோவில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் காலை மாலை வாகன சப்பரங்களுடன் வாகன வீதி உலா நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் அமைந்துள்ள வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ர தரிசன விழா துவங்கியது. இன்று துவங்கி வரும் ஜனவரி 4ஆம் தேதி வரை மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடல்கள் பாடும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெறும். தற்போது திருவாலங்காடு கோவில் சன்னதி தெற்கு வடக்கு மாட வீதிகளில் என மொத்தம் 9 இடங்களில் திருவெம்பாவை பாடல்களை ஓதுவார்கள் பாடி வருகின்றனர். இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.